கொடநாடு விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையின் விதியின் 59 கீழ் சிறப்பு தீர்மானம் கொண்டுவரப்படும் என்று காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற குழு தலைவர் செல்வ பெருந்தகை தற்பொழுது சட்டப்பேரவையில் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இதுகுறித்த கருத்துக்களை நம்மோடு பகிர்வதற்காக காங்கிரஸ் சட்டமன்ற தலைவர் குழு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் தற்பொழுது இணைப்பில் இருக்கிறார். சார், வணக்கம். சட்டப்பேரவை தொடர்ந்து 5 நாளாக இன்று நடைபெற்று வருகிறது. சார், தற்பொழுது இந்த சட்டப்பேரவை விதியின் 59 கீழ் சிறப்பு தீர்மானம் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார்? தொடர்ந்து 2 நாட்களாக பத்திரிகையில் வரும் செய்திகளும் தொலைக்காட்சியில் பார்க்கின்ற செய்திகளும் அதிர்ச்சிக்குள்ளானதாக இருக்கிறது. சில கிராமங்களில தொலைபேசியில தொடர்பு கொண்டு என்ன நடந்திருக்கிறது, என்ன மர்மமாக இருக்கிறது, ஒரு குடியிருந்த ஜெயலலிதாவின் குடியிருந்த கோயிலாக இருந்த அந்த கொடநாடு பங்களாவில் கொலை நடந்திருக்கிறது, கொள்ளை நடந்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். ஆனால் அவருக்கு விசுவாசமாக இருந்தவர்கள், அவரால் பதவிகளை அனுபவித்தவர்கள் பெயர் அடிபடுகிறது. இது மிகப்பெரிய நம்பிக்கை துரோகமாக காட்சி அளிக்கிறது. ஆகையால் இதை படிக்கும் பொழுது பதற்றமாக இருக்கிறது. இதையே நீங்கள் விவாதிக்க கூடாது என்று பல நபர்கள் தொடர்ந்து நேற்றிலிருந்து தொலைபேசியில் கேட்டு வருகிறார்கள். நானும் காலையில அனைத்து பத்திரிகைகளும் வார இதழ்களும் படித்தேன். சில செய்திகள்லாம் அதிர்ச்சிக்குள்ளானதாக இருக்கிறது. கோயபல்ஸ்களை நாம் கண்டிருக்கிறோம், துரோகிகளை பார்த்திருக்கிறோம். இப்படிப்பட்ட துரோகம் ஜெயலலிதா அவர்களுக்கு நடந்திருக்கிறதை எண்ணி மிகவும் வருத்தம் அடைகிறோம், வேதனையடைகிறோம், அதிர்ச்சி அடைகிறோம். ஆகையால் இதை நாட்டு மக்களுக்கு சட்டப்பேரவையில தெரியப்படுத்த வேண்டும், வாதிக்க வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஆகையால் வருகின்ற திங்கட்கிழமை காலை விதி எண் 55 கீழ் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வர இருக்கிறோம். இவர்கள் இதை விவாதிக்காமல், இதை பற்றி சொல்லாமல் ஆளுநரிடம் சந்தித்து மனு கொடுப்பதும், உண்மைக்கு புறம்பான வழக்கு போடுவதாக தன் அப்பன் புதருக்குள் இருக்கிறான் என்பதை வெளிப்படுத்துவதும், சட்டப்பேரவையில மக்களுடைய கடமையை ஆற்றாமல் வெளிநடப்பு செய்வதும் அதிர்ச்சியாக இருக்கின்றது. இந்த சரிகளை முறியடிப்பதற்கும், இந்த சரிகளை வெளிக்கொண்டுவதற்கும், இந்த துரோகத்தை வெளிப்படுத்துவதற்கும் நாங்கள் சட்டப்பேரவையில விவாதிக்க முடிவு செய்திருக்கிறோம். பேரவைத் தலைவர் அனுமதி கொடுத்தால் இந்த 55 விதியின் கீழ் திங்கட்கிழமை இது நாட்டு மக்களுக்கு அறிவதற்கு, நாங்கள் வாதம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். சார், இந்த சம்பவம் தொடர்பா ஆளுநர அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் இணை ஒருங்கிணைப்பாளரும் கூட்டாக நேற்று சந்திச்சாங்க. அப்போ வந்து இந்த கொறடா உத்தரவுக்கு அவங்க மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க. சார், இது குறித்து உங்களோட கருத்து என்னவா இருக்கு? இல்ல, இவங்க சந்திக்க வேண்டியது ஆளுநர் இல்ல, இவங்க சந்திக்க வேண்டிய இடம் நீதிமன்றம். ஆளுநர் என்ன செய்வாரு? ஆளுநர் என்ன செய்ய முடியாதுல்ல? உண்மைக்கு புறம்பா எதையும் செய்ய முடியாது. ஏற்கனவே பத்திரிகையில வருவதை பார்த்தால் ஒருத்தர் அப்ரூவர் ஆகுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அவர் தன்னுடைய உண்மைகள்லாம் சொல்ல துடித்துக் கொண்டிருக்கிறார். ஜெயலலிதா அம்மாவிற்கு நாங்கள்லாம் துரோகம் செய்து விட்டோம் என்று வேதனை அடிக்கிறார் என்று ஒரு பத்திரிகையிலே செய்தி வந்திருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நீங்கள் நீதிமன்றத்தில் தான் முறையிட வேண்டும், நீதிமன்றத்தில் தான் பிணைக்கு போக வேண்டுமே தவிர ஆளுநர் மாளிகைக்கு அல்ல. போக வேண்டிய இடம் நீதிமன்றம். தொலைபேசி வாயிலாக வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.